ப்ரைஸ் தி லார்ட். இயேசு நாமத்திலே வாழ்த்துக்கள். இன்றைக்கு 22 நவம்பர் மாதம் திங்கட்கிழமை. டுடே இஸ் மண்டே 22 நவம்பர். இந்த காலை வேளையிலே உடன்படிக்கையுடைய தியானத்திலே உங்களை சந்திப்பதே மிகவும் சந்தோஷம். பட் தி லார்ட் ஆன்சர்ட் ஹர், மார்த்தா மார்த்தா, யூ ஆர் ஆன்ஷியஸ் அண்ட் ட்ரபிள்ட் அபவுட் மெனி திங்ஸ். இயேசு மார்த்தாளுக்கு, இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்றார். கவலைப்பட்டு கலங்குகிறாய், அல்லேலூயா. நீ அநேக காரியங்களை குறித்து, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், கலங்குகிறாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலம் நாம் எல்லாரும் கலங்குகிற ஒரு காலம். எல்லாம் கலங்கி போயிருக்கிறோம். மார்த்தாள் அவளுடைய கலக்கம் வேறு. வந்த இயேசுவுக்கு, இயேசுவோட கூட வந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு உணவு கொடுக்க வேண்டும், நல்ல ஒரு சாப்பாடு கொடுக்கணும், தனக்கு உதவி செய்யவில்லை என்பது தான் அவருடைய ஆன்ஷியஸன், அவருடைய கம்ப்ளைண்ட், தனக்கு உதவி இல்லை என்று. மேரியை குறித்து மரியாளை குறித்து மார்த்தாள் வந்து இயேசுக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இயேசாமி சொல்கிறாரு, நீ தேவையில்லாததை குறித்து கவலைப்படுற, கலங்குகிறாய். ஆமாம் தானுங்களே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். மனிதனுடைய இயற்கை அருமையானவர்களே, நடப்பதை நினைத்து கவலைப்படுவது, என்ன நடக்கப்போகுது, இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ என்று நினைத்தெல்லாம் கவலைப்படுகிறார்கள். இப்படி கவலைப்படுறதுனால அநேகர் மனநோயாளியாக மாறிவிடுகிறார்கள். அதான் இயேசுவாமி சொன்னார், நீ கவலைப்படுவதனாலே ஒரு முளத்தை உன்னால் கூட்ட முடியுமா என்று சொல்கிறார். அப்படின்னு என்ன அருமையானவர்களே, வசனம் சொல்லுது, உங்கள் கவலைகள் எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள், பாரத்தை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். காஸ்ட் ஆல் எ பேர்டன் அப்பான் தி லார்ட். அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் என் உங்கள் வீட்டில் நான் வந்து இருக்கிறதுனால மற்றது எதையும் நீ பெரிதாக நினைத்து கவலைப்படக்கூடாது. பிகாஸ் ஐ எம் ஹியர். அதைத்தான் இயேசுவாமி நம்மகிட்ட சொல்கிறாரு, நான் உனக்குள்ளே இருக்கிறேன், ஐ எம் வாசம் செய்கிறேன், ஐ எம் இன் யூ, உனக்குள்ளே இருக்கிறேன். உனக்குள் இருக்கிற நான் பெரியவர் என்றால் நீ என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அநேக காரியங்களை குறித்து, இது இப்படியோ அப்படியோ, அது இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ, என்னவோ ஏதோ என்று நீ கவலைப்பட தேவையில்லை. சிலங்க ரொம்ப அக்கறையோடு ரொம்ப கவலைப்படுவாங்க, கண்டிங்கா நம்மதானே. ஆனால் அருமையானவர்களே, கர்த்தர் சொல்கிறாரு, நீ கவலைப்பட வேணாம், ஏன்னா நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், அது எனக்கு செய்ய வேண்டும் என்று நீ கவலைப்படாதே. நம்மதன் அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்படுகிறோம். காலையில் எழுந்த உடனே என்ன கவலை நமக்கு வரும், யோசிச்சு பாருங்க, என்னென்ன கவலை நமக்கு வருது. காலையிலேருந்து தூங்குற வரைக்கும் அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்படுகிறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, கவலைப்படாதே. கர்த்தருடைய பிள்ளைகள் கவலைப்படாமல் ஆண்டவருடைய நாமத்துக்குள்ளே நம்பிக்கையோடு நம் காரியங்களை சந்தோஷமாக செய்ய வேண்டும். எதையும் முறுமுறுப்போடு செய்யக்கூடாது. தமிழில் சொல்லுவாங்க, விருந்தோம்பல். அப்படின்னா வந்தவங்களுக்கு நல்ல சந்தோஷமாக அவங்கள பார்க்கணும், பராமரிக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், விருந்தோம்பல். அதே முறுமுறுத்துக்கிட்டே செஞ்சால் எப்படி இருக்கும், சிலர் உள்ள முறுமுறுப்பாங்க, வெளியே அப்படி சிரிச்சுக்கிட்டு செய்வாங்க, அப்படி இல்லை. மார்த்தாள் இயேசாமிக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நினச்சிட்டு பல கவலையோடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. ஐயோ, வந்துட்டாங்களே, இவங்களுக்கு சமைக்கணும், இதை செய்கிறோமே, எனக்கு உதவி கால் இல்லையே, இவருக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணுமே, அவரும் கவலைப்படாமல் பேசிகிட்டு இருக்கிறாரு, அங்கே இருக்கிறவங்களே எனக்கு உதவி செய்ய சொல்லாமல், இப்படியெல்லாம் அவளை கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாள். உண்மை அதுதான், தன் இயேசு வந்திருக்கிறவரை குறித்து அவள் நினைச்சு பார்க்க, அவர் எப்படிப்பட்டவர், யார் வந்திருக்கிறார் என்பதை உணராமல் மற்ற காரியங்களுக்காக அவள் கவலைப்பட்டாள்.
அருமையான சகோதரனே, சகோதரி, உன் நிலைமை என்ன? உன் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். இயேசு படகளை தூக்கிட்டு இருக்கிறாரு. அலை புயல், சீஷர்கள்லாம் கதறாங்க, ஐயா நான் சாக போகிறேன், உனக்கு கவலை இல்லையா, நீ தூங்குறையே என்றேன். இயேசு கூட இருந்தால் கூட நமக்கு பயம் வருது, பார்த்தீங்களா? அதனால் சகோதரனே, சகோதரியே, இந்த பயத்தெல்லாம் எடுத்து போட்டுடு. தேவையில்லாத சிந்தனைகளை நீ உள்ளத்தில் கொண்டு வராத. ஆண்டவருக்குள்ளே உறுதியாயிரு. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே நான் எதற்கும் கலங்காமல், தேவையில்லாததற்கு கவலைப்படாமல், தெளிந்த மனிதனாக கர்த்தருக்குள்ளே நான் பலப்படுவேன் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். மரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த உலக காரியங்கள், மற்ற காரியங்களுக்காக, அநேக காரியங்களுக்காக நாங்கள் கவலைப்படாமல், ஆண்டவரே நீர் வந்திருக்கிறீர், நீர் கூட இருக்கிறீர் என்ற அந்த நம்பிக்கையிலே தெளிவாக இருக்க உதவி செய்யுங்க. இன்றைக்கு யாராவது ஒப்பு கொடுப்பார்களால் ஆண்டவரே அந்த தெளிவான சிந்தனையை பலத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். கவலைப்படாதே. டேக் கேர். அண்ட் காட் பிளஸ்.